வெல்கம் டு டர்போ டைம் சேனல். கிரிப்டோ மார்க்கெட்டு இந்த வாரம் மெர்ஜ் வாரம் அப்படியே லேக் கிளஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ்லேயே போயிடுச்சு. இந்த வாரம் இன்றைக்கி முடிஞ்சிருது. இப்போது நாளைக்கு ஸ்டார்ட் ஆகிற வாரம் வந்து மெயினாக ரெண்டு மூணு ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று, புதன்கிழமை நைட்டு ஃபெட்ரல் ரிசர்வு ரேட் ஹைக் அனௌன்ஸ் பண்ணுது மீட்டிங் போட்டு. அது எப்படியும் 3/4% ஏற்றுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தொடர்ந்து ரெண்டு மீட்டிங்கில் 3/4% ஏற்றி இது மூணாவது மீட்டிங்கு. இந்த வருஷம் பூராமேவும் பிட்காயின் கிரிப்டோ எல்லாம் டெக்கு ஸ்டாக்கு மாதிரியே அந்த மானிட்ரி பாலிசியை பேஸ் பண்ணியே இருந்துருச்சு. இந்த வருஷம் ஃபுல்லாமே அதே மாதிரியே இருந்துருச்சு. ஃபுல்லாக ஸ்டாக் மார்க்கெட் கொரலேஷன் கூடவே இருந்துருச்சுது. அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, இங்கிலாந்துலேயும் ரேட்டுக்கு முடிவெடுக்கிறாங்க. ஜப்பான்லேயும் பேங்க் ஆஃப் ஜப்பான் அவங்களும் அதை பற்றி முடிவெடுக்கிறாங்க, ரேட் ஹைக் பண்ணுவாங்க அநேகமாக. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஈவெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவில் ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி ஓவர்சைட் கவுன்சில், அது வந்து ட்ரெஷரி செக்ரட்டரி அவங்கள தலைமையில் ஃப்ரைடே அன்னைக்கு மீட்டிங் போடுறாங்க. மெயினாக ரெகுலேட்டரி கேப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து, கிரிப்டோவில் என்ன பொட்டன்ஷியல் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்து ரெகுலேஷனை டிசைட் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் ஏற்கனவே ரொம்ப நாள் அந்த ப்ராடர் ரெகுலேஷன் ஃப்ரேம் ஒர்க் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை சீக்கிரம் ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் சீரீஸ் ஆஃப் மீட்டிங்ஸு. இந்த தடவை வந்து அந்த அமெரிக்காவோட ஃபெடரல் ஏஜென்சிஸு எல்லாமே ஒன்றா சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, போன வாரம் தேர்ஸ்டே வந்து எத்ரியம் அப்கிரேட் ஆச்சு. இந்த வாரம் தேர்ஸ்டே கார்டனோ வாசில் அப்கிரேடுன்றாங்க. அது ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்காங்க. அது இந்த வாரம் தேர்ஸ்டே அப்கிரேட் ஆகுது அப்படின்றாங்க. அந்த அப்கிரேடுக்கு அப்புறம் கார்டனோட ஸ்கேலபிலிட்டி அதிகமாகும், அப்புறம் டிரான்சாக்ஷன் காஸ்ட் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கார்டனோவில் இதுதான் இதுவரைக்கும் பெரிய அப்கிரேடு அப்படின்றாங்க. அப்புறம் அந்த டெராலூனா ஃபவுண்டரு டோக்வான், அவருக்கு வந்து போன வாரம் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருந்தாங்க. சவுத் கொரியாவில் சியோல் கோர்ட்டில் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் அவர் எங்கே இருக்காருன்னு அவங்களால் கண்டுபிடிக்க முடியல. அவர் வந்து ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்கிறாரு, நான் வந்து ஓடி ஒழியலை அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து கவர்மெண்ட்டுகளுக்கெல்லாம் ரெகுலேஷனுக்கெல்லாம் கோஆப்ரேஷன் பண்ணுறேன், அத்தாரிட்டிஸ்க்கு விசாரணைக்கெல்லாம் உடன்படுறேன்னு சொல்கிறாரு, ஆனால் எங்கே இருக்கேன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சிங்கப்பூர் போலீஸ் வந்து, அவர் சிங்கப்பூரில் இல்லை, அவர் சாட்டர்டேவே சிங்கப்பூர்லேருந்து கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூரில் அதிகாரப்பூர்வமாக டோக்வான் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. டோக்வான் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஓடி ஒழிகலை, எந்த கவர்மெண்ட்டு கேட்டாலும் தயாராக தான் இருக்கிறேன் விசாரணைக்கு அப்படின்னு சொல்கிறாரு, ஆனால் இருக்கிறடம் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாரு. இருந்தாலும் சவுத் கொரியன் அத்தாரிட்டிஸ் வந்து அது அவர் சொல்கிறத ஒத்துக்கலை, எப்படினாலும் அவர் தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு தான் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சட்டத்துலேருந்து தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்றாங்க. கரெக்டாக டெர்ராலூனா கொலாப்ஸ் ஆனவன்னேவும் அவர் கொலாப்ஸ் ஆகும்போதே அவர் சிங்கப்பூர் போயிட்டார் அப்படின்றாங்க. ஏற்கனவே பாஸ்போர்ட்டை முடக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அவரை எப்படி பிடிப்பாங்கன்னு இப்போ சொல்ல முடியாது. அப்புறம் வந்து அந்த டெர்ரா ஸ்டெபிள் காயின் கொலாப்ஸ் ஆனவுடனே 1 பில்லியன் ஒர்த்துக்கு பிட்காயின் வச்சுருந்தாங்க லூனா ஃபவுண்டேஷனில், அதையும் செலவழிச்சிட்டம்ன்றாங்க. அது உண்மையிலே செலவழித்தாங்கன்றதுக்கு ப்ரூஃப் கிடையாது, அந்த ஆர்பிட்ரேஜில் செலவாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த டீப்பெக்கை தூக்கி நிறுத்துறதுக்கு செலவாயிடுச்சுன்னாங்க, அதுவும் நம்ப முடியாது இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் அமெரிக்காவில் அந்த கிரிப்டோ ரெகுலேஷன் பற்றி ஓரளவுக்கு ஒரு ஃபார்மலைஸ் பண்ணிட்டாங்க, ஒரு ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டு தான் சொல்லிக்கிறாங்க. மார்ச் மாதம் அந்த US பிரசிடென்ட் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டிருந்தார். அவர் நாட்டில் உள்ள கவர்மெண்ட் ஏஜென்சி எல்லாருமே தனித்தனியாக ஆராய்ஞ்சி ரிப்போர்ட் கொடுங்க, கிரிப்டோவை எப்படி ரெகுலேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தார். அதை பற்றி தொடர்ந்து டிபேட் இருந்துக்கிட்டே இருந்தது இந்த 6 மாதமாக. அவர் அவங்களுக்கெல்லாம் 6 மாதம் டைம் கொடுத்துருந்தாரு, 6 மாதம் முடிஞ்சிருச்சு. அதை வச்சு ஒரு ப்ராடர் பாலிசி ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. அவர் 6 ஃபண்டமெண்டல் பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, கன்சியூமர் அண்டு இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன், சேஃப்டி, ப்ரொமோட்டிங் ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி, கவுண்டரிங் இல்லிசிட் ஃபைனான்ஸு, US லீடர்ஷிப் இன் குளோபல் ஃபைனான்சியல் சிஸ்டம் அண்ட் எக்கனாமிக் காம்பாக்ட்னஸ், அப்புறம் ஃபைனான்சியல் இன்க்ளூஷன், ரெஸ்பான்சிபிள் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லி 6 பாயிண்ட்டு சொல்லியிருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி. அதோட சாரம்சம் எப்படி பார்க்கப்படுதுன்னா, கிரிப்டோவுக்கு சப்போர்ட்டிவாக பார்க்கப்படுது பை அண்ட் லார்ஜ். அவங்க ரெகுலேஷன் அப்படின்னு சொன்னாலும் அனலிஸ்ட் வந்து அது ப்ரோ கிரிப்டோ, கிரிப்டோவுக்கு ஓரளவுக்கு சாதகமாக தான் மொத்தத்தில் ரெகுலேஷன்ஸ் வந்து ஷேப் ஆஃப் திங்ஸ் போயிட்டுருக்குது அப்படின்றாங்க. இதில் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது லேட் ஆகும். மற்றபடிக்கு கிரிப்டோவுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்றாங்க. அது வந்து எதிர்பார்த்தது தான், நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். அவங்க ரெகுலேஷன் சும்மா தான் சொல்லுவாங்க, ஆனால் உண்மையில்
கிரிப்டோனால் பலன் அதிகமாக அடைகிற நாடு அமெரிக்கா தான். உலக அளவில் பணம் ஃபுல்லாமே அமெரிக்காவுக்கு தான் போய் விழுகிறனால அமெரிக்கா கிரிப்டோவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சும்மா ரெகுலேஷன் சொல்லுவாங்க, பட் இப்போது சப்போர்ட்டிவாக தான் ரெகுலேஷன் போடுவாங்க. அவங்க சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுவும் போடுவோம். அந்த ப்ரைவேட்டு பிட்காயின் ப்ரைவேட் கிரிப்டோ கரன்சிக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, பப்ளிக் பிளாக் செயினுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்படி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னோவேட்டிவ் டெக்னாலஜியில் அந்த அமெரிக்கா தான் லீடிங்கில் இருக்கணும், குளோபல் ஃபைனான்சியல் லீடராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏற்கனவே அவங்க தான் எக்கானமியில் லீடரு. அவங்க நாட்டு ஸ்டெபிலிட்டி ஆஸ்பெக்ட்டு, அவங்க நாட்டு பாதுகாப்பு ஆஸ்பெக்ட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்குவாங்க, மற்றதெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. எப்படியோ அமெரிக்கா ஒரு வழியாக ரெகுலேஷன் பிரச்சனையை முடிச்சதுன்னா ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கு கிளியராக போட்டுருச்சு. இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியும் ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க சீக்கிரமாகவே. அதுக்குள்ளே அது கரெக்டாக பண்ணிடுச்சுன்னா அப்புறம் மற்ற நாடுகள்லாம் தே வில் ஃபாலோ சூட், அவங்க லைனே எடுத்துருவாங்க. இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பாலாம் அவங்கள விட்டு வேறு நிலை எடுக்க மாட்டாங்க, எல்லாம் அதே நிலையே எடுத்துருவாங்க. மற்ற நாடுகளை பற்றி கவலை கிடையாது. நம்ம இந்தியாவும் அவங்கள பேஸ் பண்ணி ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுத்துருவாங்க. எடுத்துட்டாங்கன்னா நம்ம நாட்டிலையும் கிரிப்டோவை பற்றி அந்த ஆம்பிகூட்டி விலகிடும், ஒரு தெளிவு வந்துடும். கிரிப்டோ மார்க்கெட்டு நாளைக்கு காலையில் அதிகாலையில் ஏதோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.